உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஹே வித்யா. ஹே பவி. வித்யா எப்படி இருக்க? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கேன் பவி. நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். சின்ன வில்லேஜ் தான், வீட்ல ரொம்ப கஷ்டம். அதான் வேலை ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி சென்னைக்கு வந்தேன். வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கல பவி. பவி தேங்க்ஸ் ஆண்டி. தாத்தா பாட்டிக்கு பரவாயில்லம்மா, நீ குடி. நீ முதல்ல குடி, அப்புறம் பேசுவோம். குடி. ஆக்சுவலி சங்கவியோட அப்பா கிட்ட ஏதாச்சும் வேலை ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் போனேன். அவ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சு அந்த தைரியத்துல தான் நான் சென்னைக்கே வந்தேன். ஆனா சங்கவி என்னை ரொம்ப திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. அப்படி இல்ல, அவ ஏதாச்சும் மூட் அவுட்ல இருந்திருப்பா. மத்தபடி அவ அப்படி கிடையாதுன்னு உனக்கே தெரியுமே. அவ கல்யாணம் நின்னு போச்சாமே, அத பத்தி கேக்குறதுக்கு தான் வந்துட்டேன்னு நினைச்சிட்டா போல. அது மட்டும் இல்லாம வாய்க்கு வந்ததை பேசி துரத்தாத குறையா வெளியில் அனுப்பிச்சு விட்டா. நான் எங்க தேடி போறது, என்ன செய்யறது, யார்கிட்ட வேலை கேக்குறது ஒண்ணுமே புரியல. சரி சரி, கவலைப்படாத வித்யா, பாத்துக்கலாம். அதுகிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் நீ இங்க இருப்பேன்னு தெரியும். காலேஜ் படிக்கும் போது உன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டேன்ல, அதனாலதான் நீ ஏதாவது சொல்லிடுவேன்னு நினைச்சுதான் சங்கவி கிட்ட வேலை கேட்டு போனேன். என்ன வித்யா, என்னமா அதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க? எனக்கு நீ என்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் ஞாபகம் இல்ல. சரி அது போகட்டும். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்கல்ல? எப்படி பவி, எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க? அப்பா இறந்துட்டாரு பவி. தம்பியும் தங்கச்சியும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த கிராமத்துல சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன், அது பத்தல. அதான் சரி இங்க சென்னைக்கு வந்து முயற்சி பண்ணி பாப்போம்னு வந்தேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சரி உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஒரு வழியா வந்துட்டேன். சரி ஜூஸ் குடி. சரி பவி, நான் கிளம்புறேன். வித்யா, எங்க கம்பெனி இனிமே நான் தான் பாத்துக்க போறேன். சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. நீ எங்க கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்துரு, சரியா? என்னாச்சு வித்யா, ஏன் யோசிக்கிற? இல்ல நான் இதை எதிர்பார்க்கல. அதான் ரொம்ப தேங்க்ஸ் பவி. என்ன வேலை இருந்தாலும் ஓகே, நான் ரெடி. என் செக்ரட்டரியே நீ தான், ஓகே தானே? ஹே செக்ரட்டரியா? நானா? நான் எப்படி பவி? சும்மா ஏதாவது ஒரு யூனிட்ல ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா போதும். எனக்கு இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் வேணாம். சரியா செய்வேனான்னு கூட தெரியல. அதெல்லாம் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ செக்ரட்டரி போஸ்டுக்கு சரியான ஆள் தான். நாளைக்கு நீ ஜாயின் பண்ணிடு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல பவி. ரொம்ப தேங்க்ஸ் பவி. என்னாச்சு ஆதி, ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க? என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டதுல எதுவும்? ஏய் சாச்சா, அப்பலாம் ஒண்ணும் இல்ல வித்யா. பவி டிசைட் பண்ணா எதுவும் சரியா தான் இருக்கும்.
பின்னையே இப்படி நீ இப்படி இருக்கிற ஆளே இல்லையே, ஜாலியா இருப்பியே. சாரி ஆதி, சங்கவி பத்தி யோசிக்கிறியா? நான் தான் மறந்து என்னென்னவோ பேசிட்டேன். சாரி சாரி, கவலைப்படாத. சங்கவி கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா. நீ அதே யோசிச்சுட்டு இருக்காத, எல்லாமே சரியாயிடும். நீ இப்படி இருக்கிறத பார்த்தா ஆன்டிக்கு, உங்க அப்பாக்கு, எல்லாருக்கும் கஷ்டமா தானே இருக்கும். அவங்களுக்காகவாது நீ பழைய மாதிரி மாறணும் ஆதி. சரி, நான் கிளம்புறேன் பவி, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. சரி வித்யா, பாத்து போயிட்டு வா, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே பவி, வரேன் ஆண்டி. தாத்தா பாட்டி பை. சரி பை ஆதி. சரி. சீதம்மா, நீங்க நோ சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். கேட்காம நான் வித்யாவுக்கு வேலை கொடுத்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீ எது செஞ்சாலும் கரெக்டா தானே செய்வ. சீதம்மா என்ன சொல்ல போறாங்க? இல்ல சீதம்மா, ஆமா நான் நினைச்சது ஆதி சொல்லிட்டான். என்னம்மா, வேற வேலை எதுவும் கிடைச்சதா? என்ன செய்யலாம் பிளான் வச்சிருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியல அங்கிள், எனக்கு வேற யாரையும் தெரியாது. சரி, நான் உனக்கு வேலை தரேன் அங்கிள். ஏன் ஆபீஸ்ல இல்ல, பவித்ரா கிட்ட தான் நீ வேலை பார்க்கணும். பவித்ரா கிட்ட எப்படி அங்கிள்? நீ ஸ்ட்ரைட்டா பவித்ராவை போய் பாரு, நீ என்ன செய்வியா எனக்கு தெரியாது. அவ கால கையில விழுந்து வேலையை வாங்க. எனக்கு புரியல அங்கிள், நீங்க தானே அங்கிள் வேலை தரேன்னு சொன்னீங்க. பவித்ரா கிட்ட போய் நீ வேலைக்கு சேர்ந்து அங்க நடக்கிறதையும் ஆதியும் பவித்ராவும் என்ன செய்யறாங்கிறதையும் எனக்கு சொல்ல வேண்டியதுதான் உன் வேலை. வீட்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி, அப்புறம் பர்சனலாவும் சரி, புரிஞ்சுதா? ஏன் எதுக்குன்னு யோசிக்காத, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றத நீ செஞ்சனா உனக்கு தேவையானதை விட ஜாஸ்தியாவே கிடைக்கும். அந்த பவித்ரா என்ன கொடுக்கறாளோ அதை விட உனக்கு 10% சேர்த்தே கொடுக்கற, அப்புறம் என்ன? சரிங்க அங்கிள், வேற எதுவும் பிரச்சனை எல்லாம் வந்துடாதுல்ல? அதெல்லாம் வராது, நான் சொல்றத மட்டும் நீ செய். ஓகே அங்கிள்.